நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னாலே ப்ராக்கெட்டை மாற்றி போடுற மாதிரி ஞாபகத்தை வச்சுக்கிறோன்னு சொல்லியிருக்கேன் ஸோ ஃபார்முலா எப்படி வரப்போகுது ஏ யூனியன் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ யூனியன் பி யூனியன் சி அப்படின்னு சொல்லி நம்ம எழுத போகிறோம் அதாவது ஏபிசி தான் நடுவில் யூனியன் மட்டும் தான் போட போகிறோம் ப்ராக்கெட்டை ஃபஸ்ட்டு லாஸ்ட்டில் போட்டுருக்கோம் அதுக்கப்புறம் செய்கிறோம் ஃபர்ஸ்ட் எடுத்த ப்ராக்கெட் போகிறோம் நீங்கள் இந்த ஈக்குவேஷனை மாற்றியும் எழுதிக்கலாம் அதாவது இது ஃபர்ஸ்ட் வர மாதிரியும் ஈக்குவல் டு இந்த சைடு வர மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம் தப்பு கிடையாது ஓகேயா ஓகே இப்போ இந்த மாதிரி ஈகுவேஷன் வந்துருச்சு ஏபிசி செட்டு கொடுத்தாச்சு நம்ம என்ன செய்ய போறோம் ஃபர்ஸ்ட் எல்ஹெச்எஸ் இந்த மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்தாலே லெஃப்ட் ஹேண்ட் சைடு எல்ஹெச்எஸ் நம்ம எடுத்துக்கலாம் எல்ஹெச்எஸ் என்ன இருக்குது ஏ யூனியன் பி யூனியன் சி அப்படிங்கிறது இருக்குது இப்போ இதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அதுலேயும் ஃபஸ்ட்டு எது ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்குதோ அதுதான் கண்டுபிடிக்கணும் இப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே பி யூனியன் சி இருக்குது யூனியன் என்ன செய்யணும் கம்பைன் த எலமெண்ட்ஸ் ஆஃப் பி அண்ட் சி ஸோ பியில் இருக்க எலமெண்ட்டை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம சி செட்டை பார்க்கலாம் இப்போ பியில் என்ன எலமெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எம் என் க்யூஎஸ்டி இந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே நான் அப்படியே எழுதிக்கிறேன் யூனியன்னால் எப்பவுமே அந்த மாதிரி நம்ம எழுதிடலாம் ஓகே அதுக்கப்புறமா என்ன செய்ய போகிறோம் சியில் இருக்க எலமெண்ட்டை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சியில் இருக்க எலமெண்ட்டை நம்ம ஏற்கனவே எழுதியிருந்தோம்னா நம்ம எழுதக்கூடாது ஸோ எம் எழுதிவிட்டோம் என் எழுதிட்டோம் பி இன்னும் எழுதலை க்யூ எழுதிவிட்டோம் எஸ் எழுதிட்டோம் சரியா அப்போ அவ்வளோதான் நமக்கு பி மட்டும் தான் அங்கே எக்ஸ்ட்ராவாக இருந்தது இதுதான் நமக்கு பி யூனியன் சி நெக்ஸ்ட் என்ன இருக்குது ஏ யூனியன் பி யூனியன் சி கண்டுபிடிக்கணும் அதாவது இப்போ கண்டுபிடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா இந்த செட்டு கூட நம்ம எதை ஆட் பண்ண போகிறோம் ஏஇயில் இருக்க எலமெண்ட்டை ஆட் பண்ணி எழுத போகிறோம் சரியா இப்போ ஃபஸ்ட் என்ன செய்யலாம் ஏயில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டை மட்டும் முதல்ல எழுதிக்கலாம் ஏஇ என்ன எலமெண்ட் கொடுத்துருக்காங்க பிக்யூஆர்எஸ் அப்படிங்கிற எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அதை நம்ம எழுதிடலாம் இப்போ ஏழு இருக்கிற எலமெண்ட் எழுதிட்டோம் அடுத்ததாக இப்போ கண்டுபிடிச்ச செட்டுக்குள்ளே என்ன எலமெண்ட் இருந்ததோ அதை நம்ம சேர்த்து எழுத போகிறோம் அதே ரூல் தான் ஏற்கனவே எழுதிருந்தால் மட்டும் அந்த எலமெண்ட்டை எழுதக்கூடாது இப்போ எம் நம்ம என்ன எழுதலை என் எழுதலை க்யூ எழுதியாச்சு எஸ் எழுதியாச்சு டி எழுதலை பி எழுதியாச்சு அவ்வளோதான் அப்போ இதுதான் நமக்கு தேவையான எலமெண்ட்ஸ் ஒரு சைடு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இது இப்படியே இருக்குனாலும் இருக்கலாம் இல்லை அல்ஃபெட்டிக்கல் ஆர்டர் படி அரேஞ்ச் பண்ணி எழுதுனாலும் நம்ம எழுதிக்கலாம் ஆல்பெடிக்கில் ஆடப்படி அதை ஏபிசிடி சொல்லி பார்த்து நீங்கள் எழுதிக்கலாம் எம்என்ஓபி கியூஆர்எஸ்டி யூவி அப்படின்னு வரும் இல்லையா ஸோ எம் என்பி கியூஆர்எஸ்டி இது எதுக்காக நம்ம எழுதுறோம் அப்படின்னா அடுத்த கண்டுபிடிக்கிறோம் இல்லையா ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்ததுன்னா கம்பேரிஷனுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த ஒரு ரீசன்காக மட்டும்தான் எழுதுகிறோம் இது எழுதிதான் ஆகணுன்ற கம்பல்சரி கிடையாது சரியா ஓகே இப்போ அடுத்து என்ன செய்யணும் அந்த ஈக்குவேஷனில் ஒரு சைடு நம்ம கண்டுபிடிச்சு முடிச்சிட்டோம் இன்னொரு சைடு இருக்குல்லையே அதை நம்ம எப்படி எழுதுகிறோம் ஆர்ஹெச்எஸ் அப்படின்னு நம்ம எழுத போகிறோம் ஸோ ஆர்ஹெச்எஸ்ல என்ன கொடுத்துருந்தாங்க ஏ யூனியன் பி யூனியன் சி அப்படின்னு இருக்குது அப்போ இப்போ நம்ம என்ன செய்யணும் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்ல என்ன இருக்கோ அதை கண்டுபிடிக்கணும் ஏ யூனியன் பி அப்போ இங்கே என்ன செய்ய போகிறோம் ஏயில் யில இருக்க எலமெண்ட்டையும் பியில் இருக்க எலமெண்ட்டையும் ஜாயின் பண்ணி நம்ம எழுத போகிறோம் அப்போ ஏ எலமெண்ட்டை நம்ம ஃபஸ்ட் எழுதிக்கலாம் ஏயில் பி க்யூ ஆர் எஸ் அப்படிங்கிற எலமெண்ட்ஸ் இருக்குது அடுத்தது பிஏ பார்க்க போகிறேன் பியில் எம்என் கியூஎஸ்டி கொடுத்துருக்காங்க இங்கே எம் இல்லை என் இல்லை கியூ இருக்குது எஸ் இருக்குது டி இல்லை எது இல்லையோ அந்த எலமெண்ட்டை மட்டும் தான் எழுத போகிறோம் ஸோ ஓகே நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் என்ன இருக்குது ஏ யூனியன் பி கூட இப்போ எதை செத்து எது சொல்கிறாங்க சிஎஸ் எத்து எழுதுன்றாங்க ஸோ ஃபர்ஸ்ட் என் செட்டில் என்ன இருக்குதோ முதல்ல எழுதிக்கலாம் ஃபர்ஸ்ட் செட்டுறது என்னது ஏ யூனியன் பி நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சோம் இதை அப்படியே நம்ம ஃபுல்லாக எழுதிக்கலாம் பிக்யூஆர்எஸ் எம்என்டி இதெல்லாம் யோசிக்கவே தேவையில்லை அப்படியே மேலே இருக்கிற மட்டும் எழுதியாச்சு இப்போ அது கூட சீல இருக்கக்கூடிய மட்டும் நம்ம கம்பைன் பண்ணணும் ஸோ சீலில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள் எம்என்பிக்யூஎஸ் எம்என்பிக்யூஎஸ் எல்லா எலமெண்ட்டும் நம்ம எழுதியாச்சு அப்போ எதுவுமே எழுத வேண்டிய அவசியமே இல்லை எந்த எலமெண்ட்டுமே அங்கே பாக்கி இல்லை சீல இருக்கக்கூடிய அந்த ஃபைவ் எலமெண்ட்ஸுமே உள்ளே வந்தாச்சு இங்கே நம்ம என்ன செஞ்சிருக்கலாம் அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம் ஸோ எம்என் பிக்யூ ஆர்எஸ்டி இங்கே இப்போ எத்தனை எலமெண்ட் இருக்குது டூ ஃபோர் சிக்ஸ் செவன் எலமெண்ட்ஸ் இருக்குது மேலேயும் சிக்ஸ் செவன் எலமெண்ட்ஸ் வந்துருப்போம் எம்என் இங்கேயும் இருக்குது ஆர்எஸ்டி இங்கேயும் இருக்குது தான் அல்பபேட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணி எழுதுறது செக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ அது எலுகை முடித்தோம் இல்லையா அந்த ஒரு சைடு முடிஞ்சது ஈக்குவேஷன் நம்பர் ஒன் வச்சுக்க போகிறோம் ஆறுக செஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த லாஸ்ட்டு ரிசல்ட்டை ஈக்குவேஷன் நம்பர் டூன்னு வச்சுக்க போகிறோம் இந்த ஒன் அண்ட் டூவை நம்ம கம்பேர் பண்ணுறோம் இதில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸும் அப்படியே இதுலேயும் வந்திருக்குது ஸோ ஃப்ரம் ஃப்ரம் ஒன் ஒன் அண்ட் நம்ம என்ன சொல்லலாம் வி வெரிஃபைட் ஏ யூனியன் பி யூனியன் சி ஈக்வல் டு ஏ யூனியன் பி யூனியன் சி அப்படின்னு சொல்லலாம் இல்லை அந்த மாதிரி வேடிங்ஸ் அவங்க என்ன கேட்டிருந்தாங்களோ அதே மாதிரி கூட நம்ம எழுதிக்கலாம் எப்படி அப்படின்னா ஃப்ரம் ஒன் அண்ட் டூ வி வெரிஃபைடு த அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் யூனியன் ஆஃப் செட்ஸ் இதுதான் அவங்க கேட்டிருந்தாங்க அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் யூனியன் ஆஃப் செட்டை ப்ரூவ் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க அதை வேடிங்ஸாகவும் அப்படியே எழுதலாம் இல்லை இந்த ஃபார்முலாவை எழுதி வி வெரிஃபைடு அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிக்கலாம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ